ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காவை எடுத்துக்கிறேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட தோலை வந்து நம்ம பீலர் வச்சு பீல் பண்ணிடலாம். இப்போ அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்காக தண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காவை போட்டுட்டு உடனே எடுத்துக்க போகிறோம். அதனால தான் தண்ணி நல்லா கொதிக்கணும்னு சொல்கிறேன். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை போட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்க அப்புறம் நல்ல தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றுறேன். இது எதுக்காகனா, நம்ம அந்த வாழைக்காய் வடிகட்டி வச்ச வாழைக்காவை எடுத்து நம்ம இதில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ அந்த வாழைக்காவெல்லாம் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு 30 செகண்டில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரியலாம் வேண்டாம். நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூனோ இல்லைன்னா 1 ஸ்பூன் வரைக்கும் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக தொளிச்சு விட்டு நம்ம கை வச்சு ரொம்ப கிளறக்கூடாது, லேசாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், அதனால் வந்துட்டு அது உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வைக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் கடுகு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு எப்பயுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த பொருளுமே ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம அந்த வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கிளறணும். ஏன்னா உடனே நம்ம கிளறணும்னா அது குழஞ்சிரும். நம்மளுக்கு நல்லா உதிரியாக நல்லா ஒத்த ஒத்தையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கரண்டி போட்டு கிளறாதீங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா 30-40 நிமிஷம் ஆகும் இது செய்யறதுக்கு. பொறுமையாக தான் செய்யணும். இந்த வாழைக்காய் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.